ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஆண்டனி சமையல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். பாருங்க, இது எங்க வீட்டுல இங்கேருந்து விளைஞ்ச முருங்கைக்காய். இதை வச்சு இங்கேருந்து ஒரு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வாங்க, நம்ம என்ன சாப்பாடு செய்வோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பாருங்க, முருங்கைக்காவை இப்படி கட் பண்ணி வேக வைக்க போகிறேங்க. இதுக்கு ரைஸ் வாட்டர் ஊற்ற போகிறேங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு இதை வேக வைக்கிறேன். வெந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. முருங்கைக்காய் வெந்துடுச்சுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊற்றின ரைஸ் வாட்டர் எல்லாமே இங்கேருந்து வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஃபுல்லாக இங்கேருந்து வந்து முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ இதோட இது வந்து நல்லா இங்கேருந்து வந்துட்டு ஆற வச்சுட்டு இதோட ஃப்ளஷ்ஷை எடுக்கணுங்க. எடுத்ததுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. பாருங்க, எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அஞ்சாறு பண்ணி புல் பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் 2 சைஸ் போட்டிருக்கிறேங்க. 2 பெரிய அளவு. நல்லா பொன்னிறமாக வரது மாதிரி வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். பச்சை மணம் போகிறது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3 ஸ்மால் சைஸ் தக்காளிங்க, அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே முருங்கைக்காவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. அதை சாப்பாடுக்கு தேவையான மஞ்சள் மட்டும் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டோம். இப்போ பாருங்க, முருங்கைக்காவிலேருந்து எடுத்த அந்த முருங்கைக்காய் சதை இருக்குதுங்க, அந்த ஃப்ளஷ் இருக்குதுங்க, அதை இப்போ இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. சாம்பார் இருக்குது, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க, வடித்த சாதம் போடணுங்க.
நல்லா உதிரி உதிரியா இருக்குறத மாதிரி நல்லா வடிச்சிட்டு அதை இப்படி போடுங்க பாருங்க முருங்கைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு சைடு டிஷ் வந்து நான் வந்து சிப்ஸ் தாங்க நான் வச்சிருக்கேன் நானு இந்த மாதிரி சாப்பிடலாம் இல்ல அப்படினாக்கா இன்னும் ஏதாவது வேற நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதைங்க சைடு டிஷா இங்க வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி செய்து பாருங்கங்க முருங்கைக்காயில நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க ஒரு வீட்ல முருங்கை மரம் இருந்தாலே அந்த வீட்ல நோய் வராதுன்னு சொல்லி இருக்காங்க அதனால நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைங்க அது மாதிரி பப்பாளி மரமும் இங்க வந்து வைங்க இது ரொம்ப ஏன்னு வந்து ஹம்பல் ரிக்வெஸ்டா நான் சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி செய்து பாருங்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் சேஃப்டியா இருங்க வீட்டுக்குள்ளாரே இருங்க எந்த நேரத்துக்கு யார் வெளியில போறாங்களோ போயிட்டு வந்து ரொம்ப சேஃபா வந்துருங்க கை கழுவுங்க மாஸ்க் போடுங்க அரசாங்க என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க என் சேனல் லைக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பை